ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வீட்டில இருந்தே வேலை செஞ்சு தௌசண்ட் டூ லேக்ஸ் ஏர்ன் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லுவேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதுல உங்க டிஸ்ட்ரிக்ட் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் இது பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலமா சொல்லி தருவாங்க சோ இப்பவே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் இருக்கு முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு வருகையாக தான் பார்க்கிறேன் இன்னும் சொல்ல தமிழகத்தில் சில முக்கியமான அரசியல் காய் நகர்த்தல்களுக்கான கால்கோல் விழாவிற்காக அவர் தமிழகம் வருகிறார் பாஜக தமிழக தலைவர் திரு எல் முருகன் சொல்றாரு இதுல வந்து அமித்ஷா வருகை தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் பாஜக தொண்டர்களுக்கு ஆனா எதிர்கட்சிகளுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு இது ரொம்ப தவறான வார்த்தை இன்னும் சொல்ல போனால் அவருடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வேண்டுமானால் கொஞ்சம் அச்சப்படலாம் எதிர்க்கட்சிகளோ மக்களோ அச்சப்படுவதற்கு அதில் எதுவுமே இல்லை அமித்ஷா வருகைக்கு பின்பு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஏதேனும் தாக்கங்கள் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்களா இங்க இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் யார் மீதும் வந்து மத்தியில் பாஜக தலைமைக்கு எந்த பெரிய மதிப்பு மரியாதையும் கிடையாது அவர்களை ஃபைன் டியூன் பண்ணுவதற்காகவும் அவருடைய செயல் திட்டங்களை விடுவதற்காகவும் அமித்ஷா அவர்கள் வருகிறார்கள் நம்பர் ஒன் டார்கெட் அவங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் நம்பர் டூ தமிழ்நாடு தமிழ்நாட்டை குறிவைக்கிறாங்க இந்தியாவின் இருபத்தி ஒன்பது மாநிலங்களும் அவங்க அவங்க கைக்கு புலப்படாமலும் அவர்களுடைய பிடிக்கு வராமலும் திமிரிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு அதிமுக பிஜேபி கூட்டணி இருந்தாலும் அதிமுக பிஜேபி கூட்டணியில் கடுமையான ஒரு உரசல் நிலவுகிறது நான் பார்த்த வரையில் அதிமுகவில் உள்ள தொண்ணூத்தி ஒன்பது சதவீத கட்சி தொண்டர்களுக்காகவும் தலைவர்களாகவும் பிஜேபியுடன் போவதில் விருப்பம் இல்லை இதுல அமித்ஷா வருகையின் போது ரஜினியை சந்திப்பார் ரஜினி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ரஜினிகாந்த் அவர்கள் தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் வந்து இந்த முறை வந்து கண்டிப்பாக வந்து கட்சி ஆரம்பிப்பதோ நேரடி அரசியல் களத்துக்கு வருவதோ இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டார் அமித்ஷா அவர்கள் ரஜினியை போய் பார்த்தார் என்று நீங்கள் வைத்துக் கொண்டால் அது வந்து பிஜேபியோட பலவீனத்தை பட்டவர்த்தனமாக காட்டுகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி நம்முடியே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திருமணி சார் வணக்கம் சார் இன்றைக்கு உங்களோடு விவாதிக்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அமித்ஷா தமிழகம் வருகை இது வந்து ஒரு பேசுபொருள் இருக்கிறது கடந்த ரெண்டு மூன்று நாட்களாகவே அதுதான் மிகப்பெரிய பேசுபொருள் தமிழ்நாட்டை நோக்கி அமித்ஷா வருகிறார் என்ன திட்டத்தோடு வருகிறார் அப்படின்னு பலர் கேட்குறாங்க அவர் ஒரு அரசு விழாவில் பங்கேற்க வருகிறார் ஆனால் ஒரு தேர்தல் திட்டத்தோடு தான் அமித்ஷா வரப்போறாருன்றாங்க இருபத்தி ஓராம் தேதி அமித்ஷா வருகை நீங்க எப்படி பார்க்குறீங்க உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஐ திங்க் இது செகண்ட் டைம் நினைக்கிறேன் சில பேர் ஃபஸ்ட் டைம்னு சொல்கிறாங்க இரண்டாவது முறை என்று நான் நினைக்கிறேன் ஏனெனில் முந்நூத்தி எழுபது ரத்து செய்யப்பட்ட பிறகு அவர் ஒரு அரசு விழாவுக்கு வெங்கையா நாயுடு உள்துறை துணை ஜனாதிபதி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சென்னையில் கலைவாணரங்கத்தில் நடந்தால் அதற்கு வந்திருந்தார் இன்ஃபேக்ட் அதில் ரஜினி நடிகர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கூட வந்து அதில் கலந்து கலந்து கொண்டார் அமித்ஷாவுடைய பார்வை பீகார் தேர்தல்களுக்கு பிறகு தமிழகம் பக்கம் திரும்பும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது விவரம் அறிந்தவர்களால் கருதப்பட்டது அது உண்மையாக இருக்கிறது பீகார் தேர்தல்களில் பிரச்சாரத்திற்கு அமித்ஷா போகவில்லை ஆனால் அந்த தேர்தல்களுடைய மூன்றாவது கட்டம் முடிந்த பிறகு என்று நினைக்கிறேன் நல்ல அதற்கு முன்பாக அவர் மேற்கு வங்கத்திற்கு போனார் இன்றைக்கு பிஜேபியோட ரேடாரில் இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு மாநிலங்கள் ஒன்று மேற்கு வங்கம் இரண்டு தமிழ்நாடு வரும் ஏப்ரல் மே மாதங்களில் தமிழகம் கேரளா மேற்கு வங்கம் புதுவை மணிப்பூர் என்று நினைக்கிறேன் ஐந்து மாநிலங்கள் வந்து தேர்தல்களை சட்டமன்ற தேர்தல்களை சந்திக்க இருக்கின்றன இதில் பிஜேபி மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி இரண்டு மாநிலங்களை மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது அந்த அங்கு தங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கு காய்களை நகர்த்தி வருகிறது ஒன்று மேற்கு வங்கம் இரண்டாவது தமிழகம் மேற்கு வங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற மக்களவை தேர்தல்களில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாற்பத்தி ரெண்டு இடங்களில் பதினெட்டு இடங்களில் வந்து பிஜேபி வெற்றி பெற்றது மிகப்பெரிய ஒரு சாதனை அது தமிழகத்தில் ஒரு இடம் கூட அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை மேற்கு வங்கத்தில் வந்து அமித்ஷா அவர்கள் முர்தனியமாக தன்னுடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார் அங்கே வந்து எப்படியும் இந்த முறை வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும் என்று அவர் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டிருக்கார் பி இன்ஃபேக்ட் வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்கத்தில் வந்து இப்போ வன்முறை வந்து அடிக்கடி தலைவர் தாடும் பிஜேபி தொண்டர்களுக்கும் தாம தமிழ் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி டிஎம்சிக்கும் வந்து க கடுமையான மோதல்கள்லாம் ஏற்படும் மேற்கு வங்கத்தில் வந்து அமித்ஷா பதினெட்டு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு பிஜேபி லோக்சபா சீட் ஜெயிக்கிறதுக்கு அமித்ஷாவுடைய வியூகங்கள் காரணம் என்று தான் சொல்லப்படுகிறது இப்போ தமிழ்நாட்டிற்கு அவர் வருகிறார் தமிழகம் பக்கம் அவருடைய பார்வை திரும்பி இருக்கிறது நாம் ஒன்றை நினை நினைவில் கொள்ள வேண்டும் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிஜேபி வெற்றி பெற்று மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோவில் முத முதல்ல வந்து அமித்ஷா வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வந்து தமிழகத்தில் உள்ள மதுரை நன் என்று நினைக்கிறேன் அங்கே நடத்தினார் நம் நம்முடைய அந்த புதிய தமிழகம் கட்சி சார்பில் என்று நினைக்கிறேன் அந்த ப பிஎல் சமூகத்தை பட்டியலின சமூகத்தில் உள்ளத்தின் பல்லர் சமூகம் என்று நினைக்கிறேன் அவர்களை வந்து அந்த ஷெட்யூல்டு ட்ரைப் இதில் இருந்து வெளியில் எடுத்துட்டு அவர்களை வந்து தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து அவர்களை வெளியில் எடுத்துவிட்டு அவர்களை வந்து முற்படுத்தப்பட்ட பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடை அங்கே கூட்டினார் அந்த மாநாட்டுக்காக அவரை டெல்லியிலிருந்து அழைத்து வந்தது வந்து துக்குளகாசிரியர் குருமூர்த்தி அழைத்து வந்தார் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபி தலைவராக இருந்தார் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நடைபெற்ற கூட்டம் அது அந்த கூட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்தது அதன் பிறகு அந்த கூட்டம் முடிந்த பிறகு சில நாட்கள் கழித்து இங்கிருந்து அந்த சமூகத்தை சார்ந்த அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு நாற்பது பேர் டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வீட்டிலேயே ஒரு கூட்டம் நடந்தது அதாவது அந்த சமூகத்தை பட்டியலின பட்டியலிருந்து வெளியே எடுக்க வேண்டும் நாங்கள் முற்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களில் புதிய தமிழகம் கட்சியும் அந்த கோரிக்கையை தான் வைத்திருக்கிறது அவர்கள் தான் அந்த கூட்டத்திற்கு முக்கிய பங்காளிகளாக இருந்தார்கள் இது வந்து ஆங்கிலத்தில் அவர்கள் வந்து சோஷியல் இன்ஜினியரிங்ன்றாங்க இது சோஷியல் இன்ஜினியரிங்னு ஜென்டலாக சொல்லிக்கலாம் அடிப்படையில் இது வந்து ஜாதியை வைத்து செய்யக்கூடிய அரசியல் இது இப்படித்தான் நம்ம அதை பார்க்கணும் இப்போ இந்த கட்டத்தில் வந்து அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகிறார் தமிழகத்தில் எதுக்கு வரானா இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் நான் காலையில் பார்த்தது மூன்று அரசு விழாக்கள் மூன்றும் ஒரே இடத்துல நடக்கிறது காணொலி காட்சி மூலம் மூலமாக அவர் தொடங்கி வைக்கிறார் அத்திக்கடவு அவினாசி திட்டம் அப்புறம் இன்னொரு நீர்த்தேக்கம் சம்பந்தமானது அப்புறம் வந்து ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் என்று நினைக்கிறேன் எல்லாவற்றையும் காணொலி காட்சி மூலம் மூலமாக கலைவாணரங்கில் சென்னையில் நடைபெறக்கூடிய கலைவாணர் அரங்கில் அவர் அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைக்கிறார் இது அரசு விழா அதன் பிறகு வந்து பிஜேபி கட்சிக்காரர்களை அவர் சந்தித்து பார்க்கிறார் அது கட்சி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி பிஜேபியின் மாவட்ட மாநில நிர்வாகிகளை அமித்ஷா சந்தித்து பேசுகிறார் என்று அதில் போடப்பட்டிருக்கிறது அவருடைய பிஜேபி தலைவர் எல் முருகனும் அதை உறுதி ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார் இன்றைக்கு பிஜேபி தலைவராக இருக்கக்கூடியவர் ஜே பி நட்டா ஆனால் அமித்ஷா அவர்கள் முன்னாள் பிஜேபி தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் நட்டா அவர்கள் வந்து பிஜேபி தலைவராக இருந்தாலும் பிஜேபியோட மாநிலம் ஒவ்வொரு மாநிலத்திலும் மத்தியிலும் பிஜேபியோட கட்சியின் செயல் திட்டங்களை பின்னால் இருந்து வகுப்பதும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்னு வாங்க அது வந்து அந்த வேலையை செய்து கொண்டிருப்பவர் அமித்ஷா தான் ஆகவே அமித்ஷாவின் வருகை என்பது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு வருகையாகத்தான் பார்க்கிறேன் இன்னும் சொல்ல தமிழகத்தில் சில முக்கியமான அரசியல் காய் நகர்த்தல்களுக்கான கால்கோல் விழாவிற்காக அவர் தமிழகம் வருகிறார் இதற்கு இதில் அரசு விழா என்று சொல்லுவது ஒரு 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 அது வந்து போர்வை மாதிரி அவருடைய நான் பார்க்கிறேன் அரசியலுக்காக மட்டும் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் இருக்கிறது மாநில அரசு சம்பந்தப்பட்ட விழாக்களில் கலந்து கொள்கிறார் என்பது அது ஒரு மேல் போர்வை அது பொலிட்டல் ஒர்க் அவங்க பார்ட்டியை வந்து அவங்க கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க இந்தியாவிலேயே தமிழகம் போல் பலவீனமாக அவர்கள் எங்கும் இல்லை மூன்று சதவீத வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார்கள் ஆகவே கட்சியை வளர்ப்பதற்காக அவர்கள் வந்து பலவிதமான தந்திரோபாயங்களை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் பல வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது எல்லா அரசியல் கட்சியும் செய்யக்கூடியதான் அதுவும் மத்தியில் மிருகபலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழகத்தில் பூஜ்யமாக கிட்டத்தட்ட பூஜ்யத்துக்கு சற்று மேலே இருக்கும் பொழுது அந்த கட்சி தன்னை வளர்த்துக்கொள்வதற்காக பல வியூகங்களை வகுக்கும் அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அந்த விதத்தில் வந்து அவர் பிஜேபியின் எதிர்கால அரசியல் அதுவும் குறிப்பாக வரும் ஏப்ரல் மே மாதங்களில் அடுத்த ஐந்து ஆறு மாதங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பது குறித்து தெளிவான ஒரு சில அறிவுறுத்தல்களை வழிகாட்டுதல்களை கொடுப்பதற்காக பிஜேபிக்காரர்களை சந்திப்பதற்காக அவர் இங்கே வருகிறார் இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பயணம் சார் பாஜக தமிழக தலைவர் திரு எல் முருகன் சொல்கிறாரு இதுல வந்து அமித்ஷா வருகை தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் பாஜக தொண்டர்களுக்கு ஆனால் எதிர்கட்சிகளுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப தவறான வார்த்தைங்க ஒரு மனிதன் வந்து தனி மனிதனாக இருந்து அவனுடைய குடும்பத்திலையும் அவனுடைய நண்பர்கள் வட்டாரத்திலையும் அவனை சார்ந்தவர்கள் மத்தியிலையும் அவன் வந்து மதிப்பையும் அன்பையும் தான் ஏற்படுத்த முடியுமே தவிர பயத்தை ஏற்படுத்த முடியாது பயம் என்பதே ஒரு எதிர்மறையான சொல் பயம் என்பதே ஒரு எதிர்மறையான சொல் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையான்னு பாரதியாரோட பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் அஞ்சுவதற்கு எதுவுமே இல்லை என்று தான் அவர் சொல்வார் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய அந்த இவர்கள் வந்து இந்து மத இந்து இந்து மதத்தின் காவலர்களாக தங்களை சொல்லிக்கக்கூடிய பாஜகவினர் அவர்கள் நம்ப அவர்கள் மிகவும் போற்றக்கூடிய விவேகானந்தரை முழுவதும் படித்தார்கள் என்றால் இப்படி பேச மாட்டார்கள் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஜேஇனியூவில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து விவேகானந்தர் சிலையை திறந்து வைத்திருக்கிறார் அந்த விவேகானந்தருடைய நன்றாக இவர்கள் படித்தார்கள் என்றால் இவர்கள் சொல்ல மாட்டார்கள் பயம் என்ற வார்த்தையே சொல்ல மாட்டார்கள் நானும் யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது யாரும் என்னை பார்த்தும் பயப்படக்கூடாது அதுதான் கண்ணியத்தின் அடையாளம் விவேகானந்தர் ஒரு இடத்தில் சொல்லுகிறார் இருந்து நீங்கள் மொத்தமாக உபநிஷதங்களை கரைத்து குடித்து அதிலிருந்து ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அது என்னவென்றால் அவர் சொல்லுகிறார் இருந்து வெடிகுண்டுக்கு போல கிளம்பி அறியாமை குவியல்களின் மீது மீது விழ விழக்கூடிய ஒரே வார்த்தை என்பது அஞ்சாமை ஃபியர்லெஸ்னஸ் அபயா அபயானா அஞ்சாமை என்ற அர்த்தம் சமஸ்கிருதத்தில் நான் அந்த அஞ்சாமை தான் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தின் அடையாளம் அப்படி இருக்கும்போது எந்த மனிதனுக்கும் அச்சம் இருக்கக்கூடாது எவருக்கும் எவர் மீதும் அச்சம் இருக்கக்கூடாது எவராது ஒருவர் அச்சத்தை விதைக்கிறார் என்றால் அவர்கள் தவறான பாதையில் தங்களுடைய குறுகிய நலன்களுக்காக நான் கண்ணியமாக சொல்லுகிறேன் அவர்கள் அந்த போ அது போன்ற வார்த்தைகளை உபயோகிக்கிறார்கள் அது போன்ற எண்ணங்களை விதைக்கிறார்கள் என்ற பொருள் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நூற்றி முப்பது கோடி மக்களுக்கும் உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் என்றால் அவர்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அவர்களுக்கு உத்தரவாதம் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரு உள்துறை அமைச்சரை பார்த்து எதற்காக எதிர்கட்சிகள் பயப்பட வேண்டும் எதிர்கட்சிகளும் வந்து இந்த நாட்டின் குடிமக்கள் தான் இந்த வார்த்தையே தவறு இந்த அணுகுமுறையே தவறு எல்முருகன் என்ன சொல்கிறார் எங்களுக்கு உற்சாகத்தை தருகிறது எதிர்க்கட்சிகளுக்கு பயத்தை தருகிறது இது ரொம்ப தவறான ஒரு பார்வை அமித்ஷாவை பார்த்து யாராவது பயப்படுகிறார்கள் என்றால் அது பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களும் இன்னும் சொல்ல போனால் அவருடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வேண்டுமானால் கொஞ்சம் அச்சப்படலாம் எதிர்கட்சிகளோ மக்களோ அச்சப்படுவதற்கு அதில் எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட வார்த்தைகளே அவலமான வார்த்தைகள் நீங்கள் ஏன் கட்சி எங்கள் வழக்குலன்னு அமித்ஷா கேட்கக்கூடிய கேள்விக்கு அவருடைய பிஜேபி உள்ள தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் எல்முருகன் உட்பட பதில் சொல்ல திணறப் போகிறார்கள் ஆகவே தனக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை அவர் மக்களுக்கும் எதிர்கட்சியினருக்கும் இருக்கக்கூடிய அச்சமாக காட்டுகிறார் எனவே இது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு பேச்சு இதை அவர் முற்றிலும் தவிர்த்திருக்க வேண்டும் இது போன்ற பேச்சுக்களை அவர் பேசக்கூடாது எதனால் தான் நான் சொன்ன நான் வந்து உங்களுக்கு விவேகானந்தரை படித்தாலும் இதை சொல்ல மாட்டீங்க அல்லது குறைந்தபட்ச ஒரு ஜனநாயக பண்புகள் இருந்தாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க நாம் எதற்காக ஒருவரை பார்த்து அச்சப்பட வேண்டும் ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மோடி அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு அமித்ஷா இந்தியாவின் உள்துறை அமைச்சர் மீண்டும் சொல்கிறேன் அவர் இந்தியர்கள் நூற்றி முப்பது கோடி மக்களுக்கும் உள்துறை அமைச்சர் ஒவ்வொருவருக்கும் அவர் வந்து அவருடைய உயிருக்கும் உத்தரவாதத்திற்கும் அவர்தான் பொறுப்பு அவரை பார்த்து ஏன் அச்சப்பட வேண்டும் எதிர்கட்சிகள் நீங்கள் அச்சப்படுங்கள் என்று இவர்கள் உசு உசுப்பி விடுகிறார்கள் அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை இதை அவர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் பூச்சாண்டி அரசியல் இதெல்லாம் ஒருபோதும் எடுப்படாது இப்படித்தான் நாடுகள் அமித்ஷா வருகையே எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றதுனாலும் எதற்காக வருகிறார் அமித்ஷா ஏதோ ஒரு டார்கெட்டோட வராருன்னு ஒரு பேச்சு அடிப்படுறதுனால இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு நான் என்ன கேட்கிறேன் உங்களை வந்து எதற்காக பயம் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் நான் சொல்லுகிறேன் குழந்தைகளுக்கு நான் பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது நீங்கள் எந்த கல்வியாளர்களை வேண்டுமானாலும் கேளுங்கள் குழந்தைகளுக்கு படம் சொல்லிக் கொடுக்கும்போது அச்சம் என்பதே இருக்கக்கூடாது பயம் என்பதே இருக்கக்கூடாது ஃபியர்லெஸ்னஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம் இவங்க தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே சமஸ்கிருதம் அந்த சமஸ்கிருதத்தையும் இவர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய விவேகானந்தரையும் ஒழுங்காக படித்திருந்தால் இவர்கள் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டார்கள் அதைத்தான் நான் சொல்லுகிறேன் அபயா என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது நான் சமஸ்கிருதத்தை ஓரளவு படித்ததாக சொல்லிக்கிறேன் அபயா என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது அதனுடைய அர்த்தம் ஃபியர்லெஸ்னஸ் வாழ்க்கையில் அடிப்படையான குணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அச்சம் என்பது முற்றிலும் இல்லாத அந்த அஞ்சாமை தான் அது இருந்ததுனால் தான் ஒருத்தன் ஆரோக்கியமாக வாழ முடியும் ஆகவே ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை தலைவரை பார்த்து மக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அன்பும் வர வேண்டும் அச்சம் யாரை பார்த்து வரும் கொடுங்கோலர்களை பார்த்து அச்சம் வரும் மேல் நான் சொல்ல விரும்பவில்லை சரி அமித்ஷா வருகைக்கு பின்பு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஏதேனும் தாக்கங்கள் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்களா சார் நான் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்றதுனா அமித்ஷாவோட வருகையை நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரியே முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பயணமாக தான் பார்க்கிறேன் அவர் அரசு விழாக்களில் கலந்து கொள்வது என்பதெல்லாம் இந்த பயணத்திற்கான ஒரு போர்வையாக கேமோஃபாஜாக பயன்படுத்தப்படுகிறது ரெண்டு விஷயங்கள் ரெண்டு விதமான அரசியலை அவர் செய்ய போகிறார் அப்படித்தான் நான் பார்க்கிறேன் ஒன்று முக்கியமா அவர் பண்றது வந்து அதிமுகவுக்கு சில செய்தியை அவர் செய்திகளை அவர் சொல்ல போகிறார் சீட் ஷேரிங்லாம் அவருக்கு வந்து அறுபது சீட்டு கேட்டிருக்காங்க அதுவும் அதை தவிர்த்து வேறு சில சமிக்கைகளையும் வேறு சில செய்திகளையும் அவருடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு அமித்ஷா அவர்கள் சொல்ல போகிறார் அதிமுகவை வழிக்கு கொண்டு வந்து அவர் சில விஷயங்களை சொல்லலாம் ஏன்னா பல மாநிலங்களில் அவர் அதைத்தான் செய்திருக்கிறார் ஒன்று இரண்டாவது தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபியை முடுக்கி விடுவதற்காக ஃபைன் டியூன் பண்றதுன்னு இங்க இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் யார் மீதும் வந்து மத்தியில் உள்ள பாஜக தலைமைக்கு எந்த பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடையாது இது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆகவே அவர்களை ஃபைன் டியூன் பண்ணுவதற்காகவும் அவருடைய செயல் திட்டங்களை முடுக்கி விடுவதற்காகவும் அமித்ஷா அவர்கள் வருகிறார் இந்த ரெண்டு இந்த ரெண்டு நோக்கங்கள் தான் அவருடைய பயணத்தின் முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் நம்ம சொன்ன மாதிரி வந்து நம்ம இதை எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏப்ரல் மே மாதங்களில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் தமிழகம் கேரளம் மேற்கு வங்கம் புதுவை மணிப்பூரில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து புதுவையும் மணிப்பூரையும் விட்டுலாம் சிறிய மாநிலங்கள் தமிழகம் கேரளம் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து பதிமு கிட்டத்தட்ட பதிமூன்று சதவீத வாக்குகள் நினைக்கிறேன் இந்த ஃபிகர்ஸ் கொஞ்சம் கூட குறையாக இருக்கலாம் சப்ஜெக்ட் கரெக்ஷன் அந்த அவங்களால எம்எல்ஏ எம்பிசி ஜெயிக்க முடியாட்டும் கூட கட்சியோட ஸ்ட்ரக்சர் வந்து வலுவானதாக இருக்குது அதனால் அவங்க அதை பற்றி அடுத்த எலெக்ஷனில் கேரளாவில் ஜெய்காட்டி கூட கவலைப்பட மாட்டாங்க அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக அவங்களுக்கு அங்கே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளுக்கிறது ஏனெனில் வந்து சோஷியல் பேஸ் வந்து அவங்களுக்கு அங்கே பார்ட்டியோட ஓட் பேஸ் வந்து அங்கே அங்கே வந்து வலுவாக இருக்குது வளர்ந்து கொண்டிருக்கிறது அவங்க ரோ நம்பர் ஒன் டார்கெட் அவங்களது வெஸ்ட் பெங்கால் நம்பர் டூ தமிழ்நாடு ஏற்கனவே நான் சொன்னேன் வெஸ்ட் பெங்காலுக்கு அவர் போயிட்டு வந்துட்டார் அமித்ஷா தமிழ்நாட்டை குறிவைக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க இந்தியாவின் இருபத்தொன்பது மாநிலங்களும் அவங்க அவங்க கைக்கு புலப்படாமலும் அவர்களுடைய பிடிக்கு வராமலும் திமுறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு ஆகவே அது எப்படியாவது வந்து இங்கே வந்து கட்சியை வழக்கம்னு விரும்புகிறாங்க அதற்கு வழக்கம் போல் பல மாநிலங்களிலும் அவர்கள் கையாண்ட சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் இந்த வேல் யாத்திரை ஆகவே இதில் பிஜேபி இங்கே தமிழ்நாடு பிஜேபியை ஃபைன் டியூன் பண்ணுவது ஒன்று ரெண்டாவது வந்து அதைவிட முக்கியமாக அதிமுகவுக்கு சில செய்திகளை சொல்வதற்காக ஏன்னா அதிமுக இன்றைக்கி வந்து மல்டிபிள் வாய்ஸஸில் பேசுது அதிமுக பிஜேபி கூட்டணி இருந்தாலும் அதிமுக பிஜேபி கூட்டணியில் கடுமையான ஒரு உரசல் நிலவுகிறது நான் பார்த்த வரையில் அதிமுகவில் உள்ள தொண்ணூத்தொன்பது சதவீத கட்சி தொண்டர்களுக்காட்டும் தலைவர்களாக இருக்கும் பிஜேபியுடன் போவதில் விருப்பம் இல்லை இந்த கூட்டணியால் தங்களுக்கு கேடு வரும் நெகட்டிவ் தான் நெகட்டிவாக தான் இந்த ரிசல்ட் முடியும் கட்சி தோற்றுப்போனால் அதற்கு பிஜேபி உருவதான் காரணம் என்று தான் அவர்கள் நினைக்கிறார்கள் இதுதான் கடந்த கால வரலாறு லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு பிறகு அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க ஆனால் பிஜேபியை விட்டு அவங்களால வெளியில் வர முடியல ஏன்னா மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி தங்களை அரசியல் ரீதியாக எதிர்ப்பவர்களை எப்படியெல்லாம் சூறையாடுகிறது எப்படியெல்லாம் வந்து அவர்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கப் பிரிவு சிபிஐ மத்திய புலனாய்வு பிரிவு ஐடி இன்ஃபம் இன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இதோட சேர்ந்து இப்போ வந்து என்ஐஏ நேஷனல் நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஐந்து அமைப்புகளுடன் மத்திய பிஜேபிக்கும் நரேந்திர மோடிக்கும் இருக்கக்கூடிய அசைக்க முடியாத கூட்டணி பிஜேபியை விமர்சிப்பவர்களை அவருடைய காலடியில் வந்து விழ செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் கடந்த பத்தாண்டுகளாக அதிமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது அதுவும் ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு தமிழகத்தில் உள்ள அதிமுக அமைச்சர்கள் மீது ஆட்சியாளர்கள் மீது கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுக்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன இதை மறந்து விடாதீர்கள் இந்த இப்போ கொரோனா காலத்தில் கூட வந்து சில ஒப்பந்தங்களை வந்து மாநில அரசு போட்ட ஒப்பந்தங்களை மத்திய அரசு தலையிட்டு அதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தி இருக்குது ஊழல் குற்றச்சாட்டுகள் அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றன சில வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த பின்புலத்தில் பார்த்தால் சமீபத்தில் சில வருமான வரித்துறை ரைட்ஸ் எல்லாம் நடந்தது அதெல்லாம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது மறைப்பொருளாக உங்களுக்கு புரியும் அந்த பின்புலத்தில் பார்க்கும் பொழுது அமித்ஷா அவர்களுடைய வருகை என்பது அதிமுகவினருக்கு அதிமுக தலைமைக்கு சில செய்திகளை இவ்வளவு சீட்டு அல்லது அதற்கு மேலே சில நிப சில நிபந்தனைகளை விதிப்பதற்காகத்தான் இந்த விசிட் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ரெண்டாவது வந்து கட்சிக்காரங்களை ஃபைன் அவுட் பண்ணணும் இதை தாண்டி இதில் வந்து அவங்க இது இது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு வந்து இது பயத்தை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் இவர்களாக கொடுத்து கொள்ளக்கூடிய வியாக்கியானம் சரி இதில் நம்ம அரசியல் குறித்து எல்லா விவாதங்களும் பண்ணும்போதும் ரஜினி உள்ளே வந்துடுறாரு இதில் அமித்ஷா வருகையின் போது ரஜினியை சந்திப்பார் ரஜினி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் கூடுதலாக இன்னொன்று அழகிரி மூக்க அழகிரி கலைஞருடைய மூத்த மகன் முன்னாள் மத்திய அமைச்சர் அவரையும் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூட சொல்லப்படுகிறது இது ரெண்டும் நடக்க வாய்ப்பு இருக்குங்களா சார் இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய விஷயத்தை பொறுத்தவரையில் வந்து ஐ திங்க் அவர் வந்து ரெண்டு வாரங்களுக்கு ரெண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு முன்பு அவர் ரஜினிகாந்த் சம்மந்தமாக வந்த ஒரு அறிக்கை அந்த அறிக்கையை வந்து நான் விடலை ஆனால் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து உண்மைன்னு அவர் ரஜினியை ஒப்புக்கொண்டு விட்டார் அவர் வந்து அவருக்கு தனக்கு சிறுநீரக மாற்று அறிவு சிகிச்சை ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்ததாகவும் அதன் காரணமாக மருத்துவர்கள் வந்து கொரோனா காலத்தில் வெளியில் வந்தீங்கன்னா வந்து அது ஆபத்தானது ரெண்டாவது வேக்சின் வந்தால் கூட அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் என்பது என்ற அளவுக்கு ரஜி மருத்துவர்கள் அறிவுறுத்தி விட்டார்கள் என்று சொல்லிவிட்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் இருந்தவர்கள் தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் வந்து இந்த முறை வந்து கண்டிப்பாக வந்து கட்சி ஆரம்பிப்பதோ நேரடி அரசியல் களத்துக்கு வருவதோ இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டார் இதற்கு மேற்கொண்டு அவர் வந்து கோயிலில் சத்தியம் பண்ணி சொல்கிறது துண்டை போட்டு தாண்டதெல்லாம் செய்யணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல அவர் தெளிவாக வந்து சொல்லிவிட்டார் அவர் ரெண்டாவது வந்து அமித்ஷா வந்து ஒரு இஸ் ச பவர்ஃபுல் லீடர் ரொம்ப பெரிய ஒரு சக்தி வாய்ந்த செல்வாக்குமிக்க ஒரு தலைவர் மோடிக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்பர் டூ மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் வந்து யாருன்னா அமித்ஷா தான் மோடியே ரஜினியை வீடு தேடி போய் பார்த்த காலங்கள் உண்டாது ரெண்டாயிரத்து பதினாலில் அசம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ அதன் பிறகு அது இல்லை இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பிரதமருக்கு இணையான சக்தி வாய்ந்த அமித்ஷா அவர்கள் போய் வந்து ரஜினி அவருடைய வீட்டில் போய் சந்திப்பார் என்று நான் நினைக்கவில்லை அதற்கு வந்து எனக்கு என்னை பொறுத்தவரையில் அதற்கான வாய்ப்புகள் என்பது மிக 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 குறைவு ஏன்னா அமித்ஷா மாதிரியான ஒரு பவர்ஃபுல் லீடர் வந்து ஒரு விஷயத்தை அவங்க சாதிக்கணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு ஏற்கனவே கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இவங்க போன பிறகு அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு ஃபார்மாலிட்டியாக இருக்கும் இப்போ நம்ம ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவோம் இப்போ நீங்கள் வந்து தேர்தல் காலத்தில் வந்து அரசியல் கட்சிகள் கூட்டணிக்கு கையெழுத்து போடுவாங்க கையெழு அதாவது வந்து அங்கே போய் பேசிவிட்டு கையெழுத்து போட மாட்டாங்க ஏற்கனவே திரைமறைவில் பேச்சுவார்த்தைகள் நடந்து கையெழுத்து என்பது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் இருக்கும் அந்த மாதிரி வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து அவர் கட்சி ஆரம்பிக்க போவது இல்லை என்பது நல்லா இப்போ தெரிஞ்சிருச்சு வாய்ஸ் கொடுக்க வைக்கணும்னு இவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் ஒரு வாய்ஸ் கொடுக்கறதும் அவ்வளோ ஈஸி இல்லை கடந்த கால வரலாறை வைத்து பார்க்கும்பொழுது அவர் தன்னுடைய உடல்நிலை குறித்து தெளிவாக இவ்வளவு தெளிவாக பேசிய பிறகு அமித்ஷா மாதிரியான ஒரு பெரிய தலைவர் போய் வந்து இன்றைக்கு இந்தியாவிலே வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் லீடர் அமித்ஷா தான் அவர் போய் வந்து ரஜினிகாந்தை வீட்டில் பா பாப்பாருன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 அதற்கு வாய்ப்பு குறைவு இது இதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து நான் நினைக்கிறேன் இது கிட்டத்தட்ட அறவே சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை நாம் வந்து எதையுமே வந்து நம்மை போன்ற பத்திரிகையாளர்களோ அரசியல் விமர்சகர்களோ இதுதான் நடக்கும் நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது ஓரளவு சொல்லலாம் அதை மீறி சில சமயங்கள் நடந்துடும் அதனால தான் நம்ம எச்சரிக்கையாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் ஒருவேளை அமித்ஷா அவர்கள் ரஜினியை போய் பார்த்தார் என்று நீங்கள் கொண்டால் அது அதனுடைய முடிவு என்னவாக வேண்டுமானாலும் இருந்துட்டு போகலாம் அது வந்து பிஜேபியோட பலவீனத்தை பட்டவர்த்தனமாக காட்டுகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்வேன் அமித்ஷா போன்ற ஒரு பெரிய லீடர் போய் வந்து ஒரு ஒரு சினிமா நடிகரை அவர் அடிப்படையில் ஒரு சினிமா நடிகர் அவ்வளவுதான் அவரை போய் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது இன்னைக்கு இந்தியாவில் இத்தனை மாநிலங்களை ஆண்டு இருக்கக்கூடிய இரண்டாவது முறையாக முந்நூறு சீட்டு வாங்கி டிமானடைசேஷனுக்கு பிறகு முந்நூறு சீட்டு வாங்கி த ஜெயித்து இன்றைக்கி வந்து கூட்டணி கட்சிகளே கிட்டத்தட்ட இல்லை ராம்விலாஸ் பாஸ்வான் மறைந்த பிறகு கிட்டத்தட்ட இது பிஜேபி கவர்மெண்ட் ஏதோ ஒரு சிறிய கட்சி மட்டும் அவருடன் இருக்கிறது அவ்வளோதான் ஐ மீன் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி இவ்வளோ பெரிய ஒரு கட்சியோட இவ்வளோ பவர்ஃபுல் லீடர் போய் ரஜினியை பார்க்குறாருனா ரஜினியின் முடிவு எதுவாக இருந்தாலும் எனக்கு அது குறித்து கவலை இல்லை அது பிஜேபியோட பலவீனத்தை காட்டுதுன்னு அர்த்தம் அதை அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புறேன் பிஜேபி மத்திய தலைமை மாநில தலைமையை பத்தி நான் பேச வரல பிஜேபி சென்ட்ரல் லீடர்ஷிப் அதை செய்யாது ஏன்னா பார்லி நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம் பா பாலிட்டிக்ஸில் வந்து உண்மையை விட என்ன சொல்லப்போனால் உண்மைக்கு இணையாக அல்லது சில சமயங்கள் உண்மையை விட முக்கியமானது பர்செப்ஷன் வாங்க நம்ம அதே அந்த பர்செப்ஷன் வாரில் வந்து பிஜேபி வந்து ரஜினியை போய் பார்த்ததுன்னா தமிழ்நாட்டில் அதுவும் அமித்ஷா போய் பார்த்தார்னா அவர்கள் மிகப்பெரிய சரிவு தங்களுக்கு வந்தது என்பதை அவர்களே ஒப்புக்கொண்டதாக ஆகிவிடும் நிச்சயமா அமித்ஷா வந்து போய் ரஜினியை அவருடைய வீடு தேடி போய் சந்திக்க மாட்டார் என்று நான் நான் நம்புகிறேன் ஒருவேளை இது மாதிரி நடந்ததுன்னா இப்போ நான் சொல்கிறது தான் நடக்கும் நான் எந்த காலத்துலையும் சொன்னது கிடையாது அப்படி ஒரு வேலை நடந்ததுனால் அதில் ஃபைன் அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய படம் அது எதை உணர்த்துதுன்னா சி நம்ம தனி மனிதர்களுக்கும் ஸ்தாபனங்களுக்கும் பலவீனங்கள் இருக்கலாம் ஆனால் நம்ம அதை காமிச்சு கூடாது சொல்லுவாங்க உனக்கு வீக்னஸ் இருக்கலாம் ஆனால் நீ அதை காமிச்சு கூடாது அப்படி போய் ஒருவேளை அமித்ஷா மோ ரஜினியை வீடு தேடி பார்த்தார்னா அது பிஜேபியோட பலவீனத்தை காட்டுகிறது பட்டவர்த்தனமாக காட்டுகிறது என்று தான் நான் எடுத்துக்கொள்வேன் சரி இதில் முக அழகிரி சந்திப்பும் நடக்கும்னு சொல்கிறாங்க கடந்த ரெண்டு நாட்களாகவே அழகிரியை வெளிப்படையாக பேசுறாரு என்னுடைய ஆதரவு யாருக்கு இல்லை நான் கட்சி தொடங்க போகிறேன்னா அப்படின்றத இந்த சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறேன்னு சொல்ல போறேன்றாரு இதை எப்படி பார்க்குறீங்க சார் மூக்க அழகிரி தேர்தல் நேரத்தில் ஏதாவது சில அரசியல் காய் நகர்த்தல்களை செய்வார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது அது கடந்த ஓராண்டாகவே அது எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அவருடைய பேட்டியை நானும் ஒரு இடத்துல பார்த்தேன் அவர் வந்து மாறி மாறி பேசுகிறார் ஒரு இடத்துல வந்து நீங்கள் சொன்னது போல சார் இன்னொரு இடத்துல வந்து அவர் என்ன சொல்லிக்கிறார் என்றால் அது போல் எந்த எண்ணமும் எனக்கு இல்லை அமித்ஷா போய் பார்ப்பதற்குன்றார் இன்னொன்று அழகிரி வந்து கம்ப்ளீட்டாக அழகிரியோட ஃபோர்ஸ் அழகிரியோட சக்தி என்பது கிட்டத்தட்ட வந்து அது வந்து மிக 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 சொருப்பமானதாகத்தான் இருக்கிறது இப்போ இப்போதைக்கு அவர் அமித்ஷாவை சந்திப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை இது போன்ற விஷயங்கள் வந்து திரைமறைவில் நடக்கும் ஒருவேளை அழகிரி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து அவர் போய் பிஜேபியில் பிஜேபி ஆதரிக்கிறாரு இல்லை பிஜேபிலே சேர்றாரு அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய நிகழ்வு தான் அது வந்து அமித்ஷா மோடி போன்ற பெரிய தலைவர்கள் முன்னிலையில் தான் அது நடக்கும் அது நடந்ததுன்னா அது பி டிஎம்கே பிஜேபிக்கு வந்து பர்செப்ஷன் வரல ஒரு பெரிய பவராக இருக்கும் அதில் சந்தேகமே இல்லை ஒருவேளை மூக்கா அழகிரி அவர்கள் வந்து பிஜேபியில் அவரே போய் சேர்ந்துட்டார்னு வச்சுக்கோங்க அல்லது ஒரு ஒரு கட்சியை உருவாக்கி அது போய் பிஜேபி ஆதரிக்குது இணைந்து செயல்படுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அது வந்து பிஜேபிக்கு வந்து அது லட்டு மாதிரி அது அவங்க அது அந்த வாய்ப்பை விடமாட்டாங்க அதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக நான் கேள்விப்படுகிறேன் சரி அழகிரியை வந்து இந்த தேர்தலில் தங்களுடன் இணைத்து கொண்டு கட்சிக்கு உள்ளேயே இழுத்தோ அல்லது வந்து அவரை ஒரு அமைப்பை ஃப்ளோட் பண்ண வச்சு அந்த அமைப்பு அந்த அமைப்பை பாஜக கூட்டணியை ஆதரிக்க மாதிரி செய்து ஒரு அரசியலை அழகிரியை ஸ்டாலினுக்கு எதிராக பிஜேபி கூட்டணியில் இருந்து நிறுத்துவது என்ற ஒரு முயற்சியை பாஜக மேற்கொண்டிருக்கப்பதாக எனக்கு தகவல்கள் வருகின்றன ஆனால் அதற்கு வந்து பிஜேபி அதற்கு அழகிரியிடமிருந்து பெரிய அளவில் வந்து சாதகமான பதில் இல்லை அப்படின்றாங்க சி அழகிரி வந்து ஒரு கோர் பாலிட்டிஷியனாக இல்லை அவர் அவர் எப்பயுமே இருந்தது கிடையாது அந்த தினகரன் பத்திரிகையில் வந்த சர்வேக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழு நிர்பந்தத்தால் வந்தார் அப்புறம் அமைச்சரானார் அப்புறம் வந்து கலைஞர் இருக்கும்போதே அவர் கட்சியை விட்டு தூக்கி எறியப்பட்டார் அதன் பிறகு அவர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல அவருடைய இயல்பு என்பது ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு அதுவும் வரக்கூடிய பார்லிமெண்ட் அசெம்பிளி எலெக்ஷன் என்பது ரொம்ப டஃப்பாக டூ ஆர் டை பேட்டில் அதில் அவர் வந்து ரொம்ப ப பவர்ஃபுல்லாக இறங்கி ஒர்க் பண்ணுவார்லாம் அக்ரஸிவாக ஒர்க் பண்ணுவார் நான் நினைக்கல ஆனால் பிஜேபி பக்கம் அவர் சாய்வதற்கான பிஜேபிக்காக அவர் ஸ்டாலினை எதிர்த்து திமுக கூட்டணியை எதிர்த்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதற்காக அவர் உசுப்பிவிடப்படுகிறார் அதற்காக அவரிடம் பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன என்ற தகவல்கள் வருகின்றன அவர் எந்த அளவு உண்மைன்னு தெரியாது அது வந்தாலும் அது பெரிய அளவில் பிஜேபி கூட்டணிக்கு ஈவன் இஃப் அழகிரி முக அழகிரி கம்ஸ் அவர் வந்து தனியாக அவரே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பிஜேபி ஆதரித்தாலும் பிஜேபிக்குள்ளேயே வந்தாலும் ஃபைன் அவர் அவரால் ஒன்றும் பெரிய அளவில் வந்து தமிழக அரசியலில் வந்து தமிழக அரசியல் தேர்தல் முடிவை மாற்றி அமைக்க முடியாது அப்படிப்பட்ட சக்தி எதுவும் அவருக்கு இல்லை என்றுதான் நான் நம்புகிறேன் கடைசியாக ஒரு கேள்வி சார் அமித்ஷா வந்து பல மாநிலங்களில் வியூகங்களை வகுக்கக்கூடியவர் பாஜகவின் வளர்ச்சிக்கு வித்திடுபவர் அவர் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அது பல இடங்களில் வெற்றி பெற்றதாக கூட பார்க்க முடிகிறது தமிழ்நாட்டில் எடுபடுமா அமித்ஷா அப்படி ஒரு வியூகம் வகுக்கிறார் தமிழ்நாட்டை குறிவைக்கிறார்னா தமிழ்நாட்டில் எடுபடுமா அவங்க எல்லா மாநிலத்திலையும் ஜெயிச்சவங்க எங்கே ஜெயிக்கிறது கஷ்டம் இது பெரியார்மன் அப்படிலாம் அந்த கதைலாம் வேணாம் இன்னைக்கு நிலைமை மாறி இருக்குது அது வந்து ஒரு விதத்தில் அது இயற்கையோட அமைப்பது இன்னொன்று வந்து அவங்க எந்த அளவு வியூகங்களை வகுக்கிறாங்கன்றது எனக்கு என்ன தோணுதுன்னா மற்ற மாநிலங்களில் வெற்றி பெற்ற அளவுக்கு இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அமித்ஷாவின் யூகம் வந்து வெளிப்படையாக சொல்கிறதுனா நியரஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வெஸ்ட் பெங்கால் அங்கே எடுப்பட்ட மாதிரி தமிழ்நாட்டில் எடுப்படாது ஆனால் மொத்தமாகவே எடுப்படாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஓரளவு வந்து அது கை கூடுவதற்கான அவர்களுக்கு ஓரளவு வந்து எப்படி சொல்கிறதுன்னு கேட்டனா அது வெற்றின்றதை விட அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கை கூடுவதற்கான அவர்களுடைய கட்சி வந்து மேலும் வந்து ஆழமாக கால் பதிப்பதற்கான சில பாசிட்டிவான சிக்னல்ஸும் இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய வாக்கு இந்த தேர்தலில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளும் வந்து கட்சியை வந்து மேலும் பிஜேபியை வந்து மேலும் வளர்க்கலாம் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக வளர்க்கலாம் ஆனால் ஒரு பெரிய இப்போ வெஸ்ட் பெங்கால் மாதிரி வந்து பெரிய அளவில் வெற்றி அப்படிலாம் வந்து அவங்களால் வந்து ஆட்சி பிடிக்கிறாங்களே அது ஆட்சி பிடிப்பது என்பதெல்லாம் இப்போதையும் கிடையாது இப்போ இருக்கிறத விட அரசியல் ரீதியாக அவர்கள் வளருவதற்கான வாய்ப்பு என்பது வந்து நிச்சயமாக வந்து இந்த தேர்தலில் இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன் இன்னொன்று அமித்ஷா வந்து லாங் டர்மாக பிளான் பண்ணக்கூடியவர் இந்த தேர்தல் இருபத்தி ஒன்றில் இல்லாட்டி இருபத்தாறில் வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ் அதாவது வந்து ஒதுக்கி தள்ள முடியாத சக்தியாக பாஜக வளருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அமித்ஷாவோட ஸ்ட்ராட்டஜின்றது வெற்றி பெருமா பெறாதா நீங்கள் கேட்டிங்கன்னா சுருக்கமாக என்னுடைய பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அது பெரிய அளவு வெற்றி பெறாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதற்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நிச்சயமாக வந்து பிஜேபி வந்து ஒரு 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 ஃபார்மிடபுள் ஃபோர்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க தவிர்க்க முடியாத சக்தியாக வந்து அவர்கள் வளருவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இங்கே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு திராவிட கட்சிகளின் வீழ்ச்சி அது இப்போ கலைஞரும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லை ரெண்டு பேரும் இல்லாமல் நாம் சந்திக்க போகிற முதல் சட்டமன்ற தேர்தலில் ஆசிட் டெஸ்ட் அது வந்து இது பெரியார் மண் பிஜேபி கால் ஒன்று முடியாது அப்படிலாம் சொல்லாதீங்க பெரியார் மண்ணில் தான் தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரியில் ஜெயலலிதா முதல்ல வந்து வெண்சாமரம் விரித்து பிஜேபிக்கு இங்கே இடம் கொடுத்தாங்க பிஜேபி நாலு சீட்டு ஜெயிச்சது தொண்ணூற்றொம்போது மா நாடாளுமன்ற தேர்தலில் கலைஞர் திமுக வந்து பிஜேபி ஆதரிச்சது நாலு சீட்டு ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு இடம் கொடுத்த ஒரு கலைஞர் நாலு பேர் ஜெயித்தாங்க ஹெச்ராஜா உட்பட ஜெய் ஜெயிச்சு உள்ளே போனாங்க அதன் பிறகு இல்லாமல் போச்சு ஆனால் அந்த ரெண்டு பெரிய ஆளுமைகள் இல்லாத காலகட்டத்தில் இன்றைக்கி அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றிருக்காங்க உதாரணத்துக்கு கூட்டம் இஷ்யூவில் கந்தசஷ்டி எல்லாம் அவங்க கையில் எடுத்ததெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து வாக்காளர்களில் ஒரு செக்ஷன் மத்தியில் வந்து பிஜேபிக்கு ஆதரவான ஒரு மனநிலையை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் அது ஓட்டாக எவ்வளோ தூரம் மாறும்னா அது கஷ்டம் ஏன்னா நீங்கள் அடிப்படையில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எந்த கட்சியுமே ஒரு ஜெயிச்சு மேலே வரணும்னா தேர்ட்டி பர்சன்ட் ஓட்ஸை போல் பண்ணணும் மூணு பர்சன்ட் இருக்கக்கூடிய பிஜேபி வந்து ஏழு பர்சன்ட் எட்டு பர்சென்ட்டாக இந்த எலெக்ஷனில் வளரலாம் ஆனால் அது பதினெட்டு இருபது இருபத்திரெண்டு பர்சன்ட் வரைக்கும் போனால் கூட ஒரு சீட்டும் ஜெயிக்க முடியாது ஏன்னா இப்போ இருக்க சிஸ்டம் படி ஃபஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டத்தில் முப்பது பர்சன்ட்டை நீங்கள் தாண்டணும் அப்போ அவங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் வந்தாங்கன்னா மற்ற கட்சிகளை கபலீகரம் பண்ணி வளருவாங்க அதனால தான் நான் சொன்னேன் இருபத்தி ஒன்றில் வந்து அமித்ஷாவின் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு பட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக வந்து ஒரு ஒதுக்கித்தள்ள முடியாத சக்தியாக பாஜக வளருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இப்பயோ வளர்ந்திருக்க வேண்டியவங்க ஏன் வளராமல் போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற மாநிலங்கள்லாம் வளர்ந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு பிஜேபியில் இருக்கக்கூடிய சில மாநில தலைவர்களுடைய அதி அற்புதமான அறிவு கூர்மையும் விசால மனமும் தமிழக அரசியலை மிக தெளிவாக புரிந்து கொண்ட அவர்களுடைய நுண்மான் நுழைபலமும் தான் காரணம் அவர்கள் மேலும் நன்றாக இதே போல் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் நான் தமிழ்நாட்டிற்கு அமித்ஷாவின் வருகை என்ன அரசியலில் தாக்கம் ஏற்படுத்த போகுதுன்னு நான் கேட்டிருந்தேன் அவர் அரசியல் ரீதியாக தான் வராரு அரசியல் தான் பேச போகிறாரு இங்கே வந்து அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திருமணி சார் நன்றி நன்றி நேர்களே நன்றி நேர்களே மீண்டும் ஒரு குடிப்பறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்